வணக்கம், நான் டாக்டர் கீதா மதாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வயிற்று வலி பற்றி பேச போகுது. எல்லாருக்கும் வயிற்று வலி வருது, பசங்களுக்கு வருது, பெரியோருக்கு வருது, வயசானோருக்கு வருது. ஆனால் வயிற்று வலி வந்தால் உடனே என்ன சொல்லுது, எனக்கு அல்சர் ஆயிடுச்சு, அல்சர் ஆயிடுச்சு, அல்சர் ஆயிடுச்சு. ஆனால் எல்லா வயிற்று வலியும் அல்சர் கிடையாது. எல்லாருடைய வயிற்றுக்குள்ளே ஆசிட் இருக்குது. அந்த ஆசிட் தான் நம்மளோட சாப்பாடு ஜீர்ணிக்குது, எல்லாம் பண்ணுது. இப்போ நம்ம டைமுக்கு சாப்பிடல, தண்ணி குடிக்கிறது பார்த்துல, வயிற்றுக்குள்ளே ஆசிட் ஜாஸ்தி ஆகிடும். ஓ, அப்படியெல்லாம் கிடையாது, நான் காரம் ஜாஸ்தி சாப்பிட்றதுனால தான் எனக்கு ஆசிட் வருதுன்னோ, அதுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம சாப்பாடு மெல்லி சாப்பிடுது, அது ஒரு டியூப் வழியாக வயிற்றுக்குள்ளே போகுது. அந்த டியூப் வயிற்றுக்கு ஜாயிண்ட் ஆகுது இடத்துல ஒரு வால்வ் இருக்குது. அந்த வால்வ் ஆசிடும் சாப்பாடும் வயிற்றுக்குள்ளே வைக்கிறது, மேலே வராமல் காப்பாற்று வைக்கிறது அந்த டியூப். ஆனால் அந்த வால்வு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, ஆசிட் மேலே வந்துடும். மேலே வந்து ஃபுல் வயிறு மட்டும் எரியாது, ஃபுல் நெஞ்சு எரிஞ்சு ஹார்ட் அட்டாக் ஆகுதுன்னு ஜனங்க நினச்சிடும். வேறு என்ன ஆகுதுன்னா, சில டைம் ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த வால்வ் லூஸ் ஆகுது. சில பேருக்கு தொப்பை இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது, அதுங்களுக்கு கூட அந்த வால்வு லூஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நெஞ்சு வலி எல்லாம் வரும். ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு போய் படுத்து தூங்கினா கூட சாப்பாடும் ஆசிடும் மேலே அந்த பைப்பு, ஈசோஃபேகஸ் பைப்புக்குள்ளே போய்ட்டு வயிற்று வலியும் பைப்பு வலியும் நெஞ்சு வலியும் எல்லா வலியும் வரும். வயிற்று வலின்னு வந்தால் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணும், எண்டோஸ்கோபி பண்ணும், டியூப் போட்டு வயிற்றுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்கும், எக்ஸ்ரே எடுக்கும், பேரியம் முழுங்கிட்டு அதை என்னான்னு பார்க்கும். ஆனால் கண்டுபிடிச்சாச்சு ஜனங்க, அல்சர் இருக்குது வயிற்றுக்குள்ளேன்னா 80% ஆஃப் தி அல்சர், இல்லை குடலுக்குள்ளே டியோடனத்துக்குள்ளே அல்சர் இருந்தால் 90% ஒரு பாக்டீரியானாலே தான், ஒரு கிருமினாலே தான். இதோட பேர் ஏச் பைலோரி. இதுக்கு டெஸ்ட் பண்ணதுக்கு பிளட்டில் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை வயிற்றில் எண்டோஸ்கோப்பியில் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை மோஷனில் கூட டெஸ்ட் பண்ணலாம். இந்த ஏஜ் பைலோரி இருந்தால் நமக்கு அல்சர் வரும், வயிற்று வலி வரும். அது சுமார் ஆக்குறதுக்கு 2 வாரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா அது சரியாயிடும். சில பேர் என்ன சொல்லுது, நான் ஒரு மாத்திரை போட்டால் உடனே ஆசிட் கம்மியாயிட்டு எனக்கு வயிற்று வலி சுமார் ஆகிடும். அந்த மாத்திரை போடும்போது அந்த டைமுக்கு தான் அது சுமார் ஆகுது. உன்னோட வயிற்றுக்கு இருக்குது இருக்குது புண்ணு ஒன்றும் ஆறமாட்டேன். சில பேர் ஆன்டாசிட் ஜெலூசில் இந்த அது எல்லாம் அப்படியே குடிச்சிடும். 2 ஸ்பூன் குடித்தா உடனே வயிற்று வலி சுமார் ஆகிடும்னு குடிச்சிட்டே இருக்கும். ஆனால் இது ரெகுலராக எடுத்தால் கூட அந்த அல்சர் அந்த காரணம் சுமார் ஆக மாட்டேன், தற்சமயத்துக்கு அது மறைச்சிடும் அந்த வலி, அவ்வளோதான். குடிச்சிட்டே இருந்தால் மெக்னீஷியம், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் உன் உடம்புல கம்மியும் ஆகிடும். நமக்கு வயிற்று வலி இருந்தால், ஆசிட் ஜாஸ்தியாக இருந்தால், அது ஒன்று உனக்கு வயிற்று ஸ்மோக்கிங்னால, இல்லைனா ட்ரிங்க்ஸ்னால, இல்லைனா ஏஜ் பைலோரி கிருமினால், இல்லைனா அந்த வால்வு லூஸாக இருக்கிறதுனால. ஆனால் இதெல்லாம் கம்மி பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் பைலோரினா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் 2 வாரம் சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு ஏதாவது காரணம் இருக்குது, எனக்கு வயிற்று வலி வேண்டானா குடிக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, டைமுக்கு ஆகாரம் சாப்பிடணும், ஜாஸ்தி ஃபுல் வயிறு சாப்பிடக்கூடாது, பால் 400 மில்லிக்கு மேலே குடிக்கக்கூடாது, பால் சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலி சுமாராக இருக்குதுன்னு நினைப்பு தான் திரும்பி ஆசிட் ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகிடும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆசிட் டைல்யூட் பண்ணதுக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சாப்பாடு சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணணும். 30 மினிட்ஸ் வாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்ணால் குடல் கரெக்டாக வேலை செய்துட்டு உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. இது டாக்டர் கீதா மதாய். இது என்னோடய ஹெல்த் வைப்ஸ் சேனல். நான் பேசுறதுக்கு உனக்கு பிடிச்சிட்டு இருந்தால் எந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடு. உனக்கு ஏதாவது சந்தேகமோ கேள்வியோ இருக்குது, இல்லை வேறு ஏதோ டாபிக் நான் கவர் பண்ணணுன்னு இருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டால் நான் பண்ணுறேன். தேங்க்யூ.